Hi friends, welcome to Today's Samayal. We will see this video in the egg recipe. Egg stripes manchurian. We will see this recipe. We will see this recipe. மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் 6 முட்டைகள் வந்து எடுத்துருக்கேங்க. முட்டைகளை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைகளை உடைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கலவையை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது மீதி இருக்க முட்டைக்கலவையை வந்து தோசைக்கல்ல ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து மெலிசாக வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப அழகாக வருங்க. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாங்க. நீங்கள் வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற எக் ரெசிபியை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 6 முட்டைகள் வந்து எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு 2 ஆம்லேட் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் மெலிசாக ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆம்லேட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த நூடுல்ஸ் ஷேப்பில் வந்து அழகாக வந்து ஸ்டைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. தேவையில்லாத வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஆம்லேட் வந்து கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரெசிபி வந்து நீங்கள் குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க, ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஆம்லேட்டையும் வந்து கட் பண்ணி விட்டு தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 கொத்து அளவுக்கு கருகப்பில் வந்து போட்டுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி ஷேப்லேயே வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் க்ரீன் கலர் குடமிளகாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த குடமிளகாய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 சிவப்பு மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வந்து வதங்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு அரை வேக்காடு வந்து வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்து முட்டையில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து சாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறனால அதுலேயே உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வரமிளகாயை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்ட்ரைப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா வந்து அது உடைஞ்சிரும். இந்த மாதிரி தூக்கி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உடையாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு சோயா சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதே அளவுக்கு வந்து சில்லி சாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் இதே அளவில் தான் வந்து எடுக்கணும்னு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட எடுத்துக்கலாம், டேஸ்ட் அருமையாக தான் இருக்கும். நான் எனக்கு இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவில் எடுத்திருக்கேங்க. இப்போது சாஸ்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர்லேயே வந்து போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப க்ரீமியான ஸ்டெக்சரில் கிடைக்குங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தழைகளை வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து சூப்பராக வந்து க்ரீமியான எக் ஸ்ட்ரைப்ஸ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யூஸ்வலாக செய்கிற எக் மஞ்சூரியனை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.